श्रीमान् वेंकटनाथार्य कविता केकेकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांतगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणन बुद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वंदे बृंदावनचरं वल्लभी जनवल्लभं जयंती संभवं धाम वैजयंती विभूषणम्। इन्ने दिनத்துல ஒரு அற்புதமான விருத்தாந்தத்தை நாம பார்க்க இருக்கின்றோம் ஸ்ரீமத் பாகவதத்துல. இப்பொழுது சூரிய வம்சத்தினுடைய அதாவது மனுவனுடைய புத்திரர்களுடைய பிரபாவங்களையும் அந்த வம்சத்துல பிறந்தவா அவளை பத்தி சொல்லிட்டு வர, இதுவரைக்கும் அஞ்சு பேர் சொல்லியிருக்க, அஞ்சு பேருடைய விருத்தாந்தம் முடிஞ்சு போச்சு. அந்த சோமதத்தியனுடைய குமாரத்தி சோமதி, அவருடைய பிள்ளை ஜனமேஜயர், இவெல்லாம் விசால தேசத்தை ஆண்டு வந்தார்கள் என்பது வரைக்கும் நாம பார்த்தோம். இப்போ சாதாரணமா அங்கிரசுக்கெல்லாம், அங்கிரசுன்னா மகர்ஷிகள், அங்கிரசுன்னு ஒரு மகர்ஷிகள், அவள்லாம் யாகம் பண்ணச்சே ரெண்டாம் நாள் யாகத்துல அஞ்சு நாள் யாகம் பண்றது இருக்கு, அது ரெண்டாம் நாள் செய்ய வேண்டிய கர்மாவை உபதேசித்தவர் யாருன்னா மனுனுடைய குமாரரான சர்யாதி என்பவர். சர்யாதி என்பவர் அவர் பிரம்மிஷ்டர், ராஜாவா இருந்தா கூட பிரம்மஜானத்துல ரொம்பவும் சிறந்தவராக இருந்திருக்க. உபனிஷத்துலாம் நாம பார்த்தோம்னாக்க பிரம்மவித்தைக்கு பிரம்ம வித்தியைய எல்லாரும் பிராமணாளிடந்து மாத்திரமே உபதேசம் பண்ணிக்கிறான்னு இல்லை. ராஜா க்ஷத்ரியாளாக இருந்துருக்கிறவா கூட பிரம்ம வித்தியை உபதேசம் பண்ணவா நிறைய பேர் இருக்கா. ஜனக பிரிய பிரம்மிஷ்டர் அதாவது பிரம்மவித்து, அந்த மாதிரி சர்யாத்தீந்தவர் மனோனுடைய குமார, அவர் ராஜாவா இருந்தாலும் பெரிய பிரம்மிஷ்டராக இருந்த பிரம்மவித்தாக இருந்து அது அனுஷ்டானத்திலையும், அதாவது அறிவது பிரம்ம ஜானம் இருக்கிறதுன்றது வேற விஷயம், அது அனுஷ்டானத்துல நடைமுறையில கொண்டு வந்து தானும் நடந்துக்கிறதுன்றது இருக்க, அது ரொம்ப ரொம்ப உத்தமமான விஷயம். அப்படி இருக்கிறவாளதான் எல்லாருமே கொண்டாடுவா. ஆச்சாரியன்னு சொல்லி சொன்னோம்னா ஊர்ல இருக்கிறவாளுக்கெல்லாம் சத்தியம் வத தர்மம் சரன்னு போய் பேசக்கூடாது, உண்மையே பேசணும் என்றெல்லாம் உபதேசம் பண்றதோட மாத்திரமில்லாமல் தானும் அதே மாதிரி நடந்து கொள்றது, தானும் ஒரு காலத்திலையும் போய் பேசாமலும் அதே மாதிரி தர்மானுஷ்டானங்களை பண்ணிட்டு இருக்கிறவா இருக்காளே அவதான் ஆச்சாரியாள்னு சொல்றவா. அந்த மாதிரி சர்யாத்தின்றவ மனோனுடைய புத்திரரா இருந்து அவர் ரொம்ப ரொம்ப பிரம்மவித்தாகவும் பிரம்மிஷ்டராகவும் அதுல பிரம்மத்துல ஈடுபட்டவராகவும் இருந்தாராம். அவர் யோ வா அங்கிரசாம் சத்ரே த்விதீய மகவோச்சி வாகனே. ரிஷிகளுக்கெல்லாம் மந்திர திரஷ்டத்துவம்னு சொல்றது, வேதம்ன்றது ஒரு பெரிய சமுத்திரம் மாதிரி, இந்த சமுத்திரத்துல எது எங்க இருக்குன்னே தெரியவே தெரியாது. இந்த ரிஷிகளுக்கெல்லாம் ஒரு தப்போ பலத்தினால அந்த வேதத்துல அந்தந்த மந்திரங்களை காண்பதற்கு உண்டான சாமர்த்தியம் உண்டு. அந்த சாமர்த்தியம் இருக்கா மாதிரி அந்த மந்திரத்தை கொண்டுதான் யாகத்திலாம் எப்படி எப்படி அனுஷ்டானம் பண்ணணும்ன்றதுக்கெல்லாம் சொல்றது. அந்த ரிஷி துல்லியராக சர்யாதி இருந்ததுனால யாகத்துல ரெண்டாம் நாள் யாகத்துல அனுஷ்டானம் எப்படி பண்ணணும்ன்றதையும் உபதேசம் பண்ணவர் இந்த சர்யாதி. அவருக்கு சுகன்யா என்னும் ஒரு பெண் இருந்தாளாம். அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருப்பாளாம், அவளுடைய கண்ணெல்லாம் தாமரை பூ மாதிரி இருந்துட்டு இருக்கும். ராஜா அப்பப்போ
காட்டிற்கு வேட்டையாடுவதற்காக இப்படி எல்லாரையும் தன்னுடைய அந்தப்புற பரிஜனங்களோடையும் தன்னுடைய குடும்பத்தோடையும் போற வழக்கம். அதே மாதிரி ஒரு சமயம் சரியாத்தி அந்த சுகன்யாவையும் அழைச்சிட்டு அந்தப்புறத்துல இருக்கிற மீதி பேரையும் அழைச்சிட்டு எல்லாரையும் அழைச்சிட்டு காட்டுக்கு போறேன். அப்போ அவ அப்படி எப்படி அங்கங்க இருந்துன்றப்பா அங்க புதுசு புதுசா ஏதனா சின்ன சின்ன பட்சிகள்லாம் இருக்கும், பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கும். அந்த பட்டாம்பூச்சியை அப்படியே தெரிந்துட்டே போவா, அது அது பறக்கிறத போவான் பார்த்துட்டே போவான். சில சில பட்சிகள் இருக்கும், சில சில புஷ்பங்கள் இருக்கும். இந்த புஷ்பங்கள்லாம் பார்த்து அதை அனுபவிக்கிறது. இந்த மாதிரி இப்ப இந்த காலத்துல பிக்னிக் போனாக்க எல்லாத்தையும் பாக்குறதுன்னு சொல்ற அளவு அந்த மாதிரி அந்த ராஜாவுடைய குழந்தைகள்லாம் அங்கங்க போய் அதாவது பார்த்து சந்தோஷப்பட்டுருக்கான். அப்போ ஒரு இடத்துல பாக்குறான், சாசகீபி பரிவிருதா விசின்வந்தியங்கிரிபான்வனே வல்மீகரந்தே ததுஷே கத்யோதே இவ ஜோதிஷி. பெரிய கரையான் புத்து கட்டிருக்கு. புத்து கட்டினா பிரம்மாண்டமா இருக்கு. அதை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கா. சுத்தி வரைச்சே அதுல அந்த கரையான் புத்து நடுவுல ரெண்டு ஓட்டை இருக்கு. அதுல சில ஓட்டைகளை பார்த்த உடனே அது ஒரு மினுமினு மினுமினு ஒரு தேஜஸ் வருது, ஒரு வெளிச்சம் வருது. இது என்னடா, இது கரையான் புத்துல இருந்து வெளிச்சம் வருதுன்னு அவளுக்கு ஒரு என்னதுன்னு பார்க்கணும்ன்ற ஒரு எண்ணம், தீவிரமான ஒரு எண்ணம், இன்க்யூசிட்டிவ்னஸ். அதுக்காக அவ என்ன பண்றா, அங்க பக்கத்துல ஒரு முள்ளு குச்சி இருந்தது. அந்த முள்ளு குச்சால அந்த கரையான் புத்துல ரெண்டு தேஜஸ் ரெண்டு ஓட்ட வழியா வந்த தேஜஸ் வெளிச்சம் வழி இருந்தோ இல்லையோ, பட பட படான்னு இருந்தோ இல்லையோ, அது பார்த்த உடனே மின்மினாம்பூச்சி ஆட்டம் இருந்த உடனே அந்த முள்ளால அது குத்துற குச்சினா ஒரே ரத்தமா கொட்டுறதான் அங்க வந்து. வல்மீகரந்தே ததுஷே கத்யோதே இவ ஜோதிஷி தே தெய்வ சோதிதா பால ஜோதிஷி கண்டகே நவை அவித்யன் முக்த பாவேன சுஸ்ராவா சிருக் ததோஹோ பஹூ. அது என்னதுன்னு தெரியாதையே அத குட்டினாக்க ரத்தமா கொட்டுறது. அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. ஏன்னா எல்லா பக்கத்துலயும் கரையாம் பொத்து புத்துதான் இருக்கு, புத்து தான் இருக்கே தவிர உள்ளுக்குள்ள யார் இருக்கா, என்னது இருக்கு, எந்த ஜந்து இருக்குது, பாம்பு இருக்கா, மனுஷா இருக்காளா, எதுவுமே தெரியல அந்த இடத்துல. இப்போ இதுல இருந்து ரத்தம் ஒழிகிறது ஒரு பக்கம். அந்த பெரிய ராஜா காட்டுக்கு போறேன்னா தனியா போக மாட்டேன், ஒரு பெரிய சேனையே வந்திருக்கு. அந்த சேனையில இருந்தவன் எல்லாருக்கும் வயர் கட்டிடுத்து, வயர் கட்டிடுத்து, அவரால மூத்திர கோஷமும் கட்டிடுத்து, அப்படியே வயரே வெடிச்சு போயிடுற மாதிரி ஆறுது. அவளால வந்து இந்த அல்பசங்கையெல்லாம் சங்கா நிவர்த்திகள்லாம் செய்ய முடியாத ஒரு ஸ்திதி வந்துட்டு அவ எல்லாரும் ஓடி வந்து ராஜாவுண்ட சொல்றான், என்ன ஆச்சோ தெரியல, எங்க எல்லாருக்கும் ஒரே சமயத்துல வயர் கட்டிடுத்து, நாங்கெல்லாம் அப்படியே வயத்த வழியோட துடிக்கிறோம், ஒன்னும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ராஜா சொல்றே, அப்யபத்ரம் நயுஷ்மாபிஹி பார்கவஸ்ய விசேஷித்ரிதம் வ்யக்தம் கேனாபி நஸ்தஸ்ய கிருதம் ஆசிரமதூஷணம். இது பிருகு மகர்ஷியனுடைய குமாரர் பார்கவர் செவனருடைய ஆசிரமம் இது. இந்த செவனருடைய ஆசிரமத்துல யாரான அபச்சாரப்பட்டுட்டங்களா என்ன, அந்த ஆசிரமத்துல இருக்கிறவாளிடத்திலேயோ மகர்ஷியின் இடத்திலேயோ யாரான அபச்சாரம் பட்டிருந்தாக்க அதை உடனே சொல்லிடுங்கோ. பிரம்மவித்தனுக்கள் இடத்துல அபச்சாரம் பட்டாக்க அது ரொம்ப ரொம்ப தப்பு. பிராமணாண்ட அபச்சாரப்படுறது தப்பு, பிரம்மவித்தர்கள் இடத்துல அபச்சாரப்படுறதுன்றது ரொம்ப தப்பு. அது நமக்கு குலத்தையே தாக்கும் அது. ஆகையால இது பாருங்க, உடனே எதிர் எதிர உடனே கை மேல பலன் வந்துடுத்து இங்க இருக்கிறவா யாரான அபச்சாரப்பட்டங்களா இந்த மகர்ஷியினுடைய ஆசிரமத்துல இருக்கிறவாளிடத்திலயோ மகர்ஷியின் இடத்துலயோன்னு அவர் சரியாத்தி கேட்கிறேர், ராஜா கேட்கிறேர். அதை கேட்ட உடனே யாரும் சொல்றான், நாங்கெல்லாம் ஒன்னும் பண்ணல, ஒன்னும் பண்ணல, ஒன்னும் பண்ணலன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. அப்போ சுகன்யா சொல்றான்,
सुकन्या प्राह पितरं भीता किंचित् कृतं मया द्वे ज्योतिषी अजानन्त्या निर्भिन्ने कंटकेन वै अप्प बैंदंडे अंद सुकन्या सुन्नाला अप्पा किट्ट नांग इंद पक्कमा सुत्तिंड वंदो इंग सुत्तिंड वरचे और परिय पुत्तु इरुंदे अंद पुत्तुल ரெண்டு ஓட்டை இருந்தது அந்த ஓட்டை வழியா தேஜஸ் வந்தது இது என்ன தேஜஸ்ன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு நான் தான் முள்ள எடுத்து குத்தினா ரத்தமா கொட்டிட்டு நான் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் என்ன சொல்லி சொல்றேன் இதுல பெண்களோ புருஷாலோ தப்பு பண்றதுன்றது இயல்பு ஆனா அந்த தப்பை ஒத்துக்கணும் தப்பை ஒத்துண்டு இது தப்பா எடுத்து இனிமேல் அது நான் பண்ண மாட்டேனோ இல்ல இது பண்ணதுக்கு என்ன ஒரு தீர்வு என்பதையோ அவ சொல்லணும் ஒருத்தரும் தப்பு பண்ணல தப்பு நான் ஒன்றும் பண்ணல நான் பண்ணலன்னு பொய் சொல்லி போனோம்னாக்க அது பிரயோஜனமே இல்லாத போயிடும் இப்போ இந்த தப்பு பண்ணினத்தை வெக்தமா ஒத்துட்டேன் அவ சுகன்யா சொல்றேன் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன்னா பெண்ணுடைய வார்த்தையை கேட்டவுடனே சரி இது ரொம்ப தவறு நடந்துடுத்து அந்த மகர்ஷியை நாம சேவிச்சு நாம தப்பு நடந்துடுத்து தெரியாத பண்ணிட்டா என் பெண்ணுதான் அதை பண்ணிருக்கா என்பதை அவர் போய் பிரார்த்தனை பண்ணி எப்படியான அவரை சமாதானப்படுத்தணும்னு போறாராம் முனிம் பிரசாதயாமாச வல்மீகாந்தர்ஹிதம் சனைஹி பிரகு மகர்ஷியினுடைய குமாரர் சவன அவர் உட்காந்து தியானம் பண்ணிட்டு தபஸ் பண்றேன் அப்படி தபஸ் பண்ணச்சே எத்தனை நாள் தபஸ் பண்ணாரோ எத்தனை வருஷம் தபஸ் பண்ணாரோ தெரியல அந்த தபஸ் பண்ணச்சே அப்படியே எல்லா பக்கத்துலயும் புத்து மூடிடுத்து கரையா அவரை சுத்தி கட்டிடுத்து கட்டிட்டாக்கா அது பார்த்தோம்னா அவர் பெரிய புத்து நடுவுல உள்ளுக்குள்ள அவர் இருந்துருக்கு அவருடைய கண்ணு தான் ரெண்டு அந்த கரையாம் புத்துனுடைய ஓட்ட நடுவுல ரெண்டு ஓட்ட நடுவுல தெரியுது அதை கொண்டுதான் அவர் என்ன பண்ணா இவள் பாவம் ஏதோ அதுல இருந்து தேஜஸ் வருதேன்னுட்டு முள்ள எடுத்து குத்திட்டான் இப்போ இத சரியாத்தி தெரிஞ்சுட்டு அங்க செவனர் மகர்ஷி தான் இங்க இருக்கேன்றதையும் தெரிஞ்சுட்டு அந்த மகர்ஷியை விழுந்து சேவிச்சு ஏதோ என் பொண்ணு தெரியாத பண்ணிட்டான் அறியாமையினால பண்ணிட்டான் அவளுக்கு நேர அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்றேர் ததபிப்ராயமாஜ்ஞாயம் பிராதா துஹிதரம் புனேஹே முனிம் பிரசாதயாமச வல்மீகாந்தர்ஹிதம் சனைஹி அப்ப மகர்ஷியினுடைய அபிப்பிராயத்தை அவர் தெரிஞ்சுக்கிறாராம் மகர்ஷியினுடைய அபிப்பிராயம் என்ன இருக்குன்னா ஒண்ணுமில்லை இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டு இந்த சுகன்யாவோ ரொம்ப அழகா இருந்துட்டு இருக்கிறவள் இவளை கொடுத்துருக்கிறதோ இப்ப இந்த சரியாத்தின்றவரோ ரொம்ப கழவரானவர் எத்தனையோ நாள் தபஸ் பண்ணனாலே தெரியாத மோடி அது உள்ளுக்குள்ள இருந்துருக்கவர் எலும்பும் தோலுமா இருக்க சில பேர் வயசானவாளா இருந்தா கூட பாக்கிறதுக்காவது அழகா இருப்பா அதுவும் இல்ல அந்த தசையெல்லாம் ஒரே நரம்பெல்லாம் அங்கங்க முண்டு கட்டிண்டு உடம்பெல்லாம் சுருங்கி போய் தோல் எல்லாம் சுருங்கி போயிருக்கு தலையெல்லாம் நரைச்சு போயிடுறது தலை நரைச்சு போயிடுறது சகஜம்தான் சின்னவாளுக்கு கூட தலை நரைஞ்சு போயிடுறது ஆனா தலை நரைச்சு போறதோட இல்லாத தலையெல்லாம் சுருட்ட சுருட்டையா இந்த பக்கம் கொஞ்சம் ஜடை அந்த பக்கம் கொஞ்சம் ஜடை ஒரு பக்கம் நன்னா இருக்கு ஒரு பக்கம் நன்னால இப்படி பார்த்தாலே கோரமா இருந்துருக்கார் அவர் யாரு எந்த பொண்ணும் இவ்வளவு கழவராகவும் கழவர்லையும் பாக்குறதுக்கும் நன்னா இல்லாத ஒருத்தரை போய் கல்யாணம் பண்ணிப்பாளன்னு நான் பண்ணிக்க மாட்டேன் ஆனா இப்போ ராஜ்யத்துக்காக யார் என்ன வேணா செய்யறதுக்கு தயாராக இருந்தா அந்த காலத்துல ராஜாவும் சரி ராஜகுமாரத்திகளும் சரி அதுதான் பெரிய விசேஷம் இப்ப இந்த சுகன்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சவனர் தீர்மானம் பண்ணிட்டு தன்னுடைய அபிப்பிராயத்தையும் ராஜாவின் இடத்துல சரியாத்தியன் சொல்லிட்டு இப்ப இதுக்கு மேல தீர்மானம் செய்ய வேண்டியது யாரு சுகன்யா தான் சரி நாம தப்பு பண்ணிட்டோம் நாம தப்பு பண்ணிட்டதுனால நம்மளுடைய தவறுனால ராஜ்யத்துல இருக்கிறவா எல்லாருமே கஷ்டப்படக்கூடாது சரி நம்ம விதி இப்படிதான் இருக்கு போல இருக்கு
இந்த மகரிஷியை நாம கல்யாணம் பண்ணி போட்டு கல்யாணம் பண்ணிட்டா கிருச்சான் முக்தஸ்தமா மந்திரியா புறம் பிராயா சமாஹிதஹா ராஜாவுக்கு மாத்திரம் தம் பொண்ணு ரொம்ப அழகா இருக்கிற பொண்ணு இந்த பொண்ணு பெரிய இன்னொரு ராஜாவினிடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அவ ராஜாவா இருக்கிறவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னெல்லாம் ஒவ்வொரு அம்மா அப்பாவும் ஆசைப்படுறா அது அதே மாதிரி சரியாத்தையும் ஆசைப்பட்டு ஆனா தெய்வ சோதித்தம் விபரீதமாக ஆயிடுத்து எங்கேயோ காட்டுக்கு வந்த இடத்துல ஒரு மகர்ஷியினுடைய சாபத்துக்கு பயந்துண்டு மகர்ஷியினுடைய தம் பொண்ணு மகர்ஷிக்கு தம் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் இந்த பொண்ணை விட்டுட்டு வரத்துக்கு மனசால எந்த அப்பா அம்மாவுக்கு மனசாகும் இப்படி ஒரு கிழவர்கிட்ட அதுவும் காட்டுல கொண்டு போய் பாக்குறதுக்கும் நன்னா இல்லாத ஒரு கிழவர் இடத்துல கொண்டு பொண்ணை கொடுத்துட்டு இருந்தான் உனக்கு கணவன் சொல்லிட்டு தனக்கு போறதுக்கு மனசே ஆகல சரி என்ன பண்றது ராஜ்யத்துக்காக எதுவானா பண்ண வேண்டி இருக்கு எல்லாத்தையும் தியாகம் பண்றோம் ஆகையிலதான் நாம ராஜாவா இருக்க முடியறதுன்னு சொல்லிட்டு அந்த மனசு கஷ்டத்தோட கிருச்சான் முக்தஸ்தமா மந்திரியா புறம் பிராயா சமாஹிதாம் அந்த பொண்ணுண்டா சரிமா நான் போயிட்டு வரேன் என்ன இருந்தாலும் பர்த்தா நீ நன்னா அந்த பர்த்தரை சுசுரூஷ பண்ணிண்டு ஒரு மனைவி கணவன் இடத்துல எப்படி இருக்கணுமோ அப்படி நடந்துக்கோ இவன் கணவனா இது வந்து வயசானவனா ரொம்ப கழவனா தனக்கு கணவனாக அமைஞ்சிருக்கிறதுனால விசாரப்படாத பெருமாள் ஏதோ ஒரு விதத்துல ஒரு பதிவிரத்தையாக இருந்தேன்னாக்கா உனக்கு நல்லது பண்ணுவேர்னு அந்த குழந்தைக்கு உபதேசம் பண்ணிட்டு குழந்தைய அந்த ஆசிரமத்திலேயே விட்டுட்டு சுகன்யாவை விட்டுட்டு ராஜா கிளம்பி போயிட்டேறான் சுகன்யா சவனம் பிராப்ய பதிம் பரமகோபனம் பிரணயாமாச சித்தஜ்ஞா அப்ரமத்தாக நுவத்திபி சில பேர் எப்படி இருப்பான்னா தன்னிடத்துல தோஷம் இருந்ததுன்னாக்க மனைவியினிடத்துல கொஞ்சம் பணிவோட போவா அதோட அவளை நன்னா வச்சுப்பா சரி நமக்கு இந்த மாதிரி பொண்ணு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பாக்கியம் நமக்குன்னு அவ கொண்டாடுவா சில பேருடைய சுவாவம் எப்படி இருக்கும்னாக்க இப்ப தன்னுடைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் அதாவது அழகினாலேயோ அல்லது பணத்தினாலேயோ வேற ஏதோ ஒரு சில காரணங்கள்னால மனைவியினுடைய நிலையை காட்டிலும் குறைவா இருக்கிறதுன்ற ஒரு எண்ணம் வந்ததுன்னாக்க அப்ப என்ன பண்ணுவான் இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னாலேயே மனைவிய துன்புறுத்துவான் அவள்கிட்ட வள்ளு வள்ளுன்னு விழுறது எதுக்கு எடுத்தாலும் கோச்சிக்கிறது இப்படிப்பட்டவன் நமக்கு கிடைச்சிருக்கான்ற ஒரு சந்தோஷப்படாமல் விபரீதமா நடந்துக்கிறது இவர் மகர்ஷி இவருக்கு எல்லாம் தெரியும் தெரிஞ்சா கூட தான் அழகா இல்லாதத கொண்டு தான் கழவனா இருக்கிறதையும் பார்த்து தன்னிடத்துல எதனா சுகன்யாவுக்கு மதிப்பு குறைஞ்சு போயிடுமோ என்னமோன்றதுனால எப்ப பார்த்தாலும் கோச்சுண்டு வள்ளு வள்ளுன்னு விழுந்துண்டு ரொம்ப கோபத்தோட அவர் இருந்தாராம் சுகன்யா சவனம் பிராபிய பதிம் பரமகோபனம் பிரணயாமாச சித்தஜா அப்ரமத்தா நுவத்தி பிஹி அப்படி இருந்தாலும் கூட சுகன்யா மகா பதிவிரத்தையாக இருந்தபடினால அந்த கணவருடைய எண்ணத்தை ஒரு சமயத்திலையும் மீறாதவளாக அவருடைய எண்ணத்தை நன்னா புரிஞ்சுண்டு தப்பாக நடந்துக்காமல் அவருக்கு சிசுரூஷையெல்லாம் பண்ணி அவளிடத்துல அவருக்கும் இவளிடத்துல பிரீத்தி ஏற்படும்படியாக நடந்து கொண்டாளா அந்த சின்ன பெண்ணு கசித் ததகாலஸ்ய நாசத்யாவா ஸ்ரவாகதௌ தௌ பூஜயித்வா ப்ரோவாச வயோமே தத்தமீஸ்வரௌ கிரஹம் கிரஹீஷ்யசே சோமஸ்ய யஜ்ஞே வாமப்ஸசோமாப்யசோமபோ கிரியதாம் மே வயோ ரூபம் பிரமதானாம் யதீப்சிதம் அப்போ இந்த ஆசிரமத்துக்கு அஸ்வினி தேவதைகள் வந்தாளாம் அஸ்வினி தேவதைகள்ன்றவ தேவர்களுக்கெல்லாமே மருத்துவர்கள் அவர்கள் ரெண்டு பேர் யுகலம்
எப்பவும் வந்தாலும் ரெண்டு பேரா தான் வருவான், ரெண்டு பேரா தான் போவான். எல்லா இடத்துலயுமே அசினி தேவதைகளுக்கு ரெண்டா ரெண்டு தேவதை த்விவசனத்துல தான் த்விதேவத்தியம்னு சொல்லி சொல்றது. அங்க அவ ரெண்டு பேரும் இவருடைய ஆசிரமத்துக்கு வந்திருக்கா, செவனருடைய ஆசிரமத்துக்கு வந்திருக்கா. செவனரும் அவரை விசேஷமா அசினி தேவதைகளை பூஜை பண்ணார். அவர் மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருக்கு. எல்லா புருஷாலும் வெளியில தன்னுடைய குறைய காண்பிச்சுக்காமல் மனைவியினிடத்துலயோ பசங்களிடத்துலயோ அதை தனக்கு இருக்கக்கூடிய குறைய காண்பிச்சுக்காமல் தனக்கு என்னமோ தான் என்னமோ எல்லா விதத்திலையும் பூர்ணமாக இருக்கிற மாதிரி, மீதி பேரிடத்துல தான் குறை இருக்கிற மாதிரி கோச்சுண்டோ, அதுக்காக பசங்களை கொஞ்சம் பசங்களையோ மனைவியோ அவளுக்கு கஷ்டத்தை உண்டு பண்ணியோ இப்படி எல்லாம் நடந்துப்பா. அப்படி நடந்துண்டா கூட தம் மனசுக்குள்ள தனக்கே தெரியும் தன்னிடத்துல இந்த அம்சத்துல குறை இருக்கு அப்படின்றத. அதே மாதிரிதான் செவனரும் என்னதான் சுகன்யாவின் இடத்துல கோபத்தோட நடந்துட்டாலும் கூட தான் சுகன்யாவுக்கு ஏற்ற கணவன் அல்ல. அவள் ரொம்ப அழகாகவும் சின்ன வயசோடையும் இருக்கிறவள். அப்படி இருக்கச்சே நான் வயோவிருத்தனாக இருந்துட்டு உடல் அளவுலையும் அழகாவும் இல்லாமல் இப்படி தொண்டு கழவனா நான் இருந்துட்டு இருக்கேன் என்பது இவர் மனசுலயே உறுத்துறது, செவனருக்கு உறுத்துறது. இப்ப அசினி தேவதைகள் தான் தேவதைகளுக்கே வைத்தியரா போயிட்ட அப்படின்னால அவளை பார்த்து சொல்லி சொல்றாரா, நான் உனக்கு சகாயம் பண்றேன், எனக்கு நீர் ஒரு சகாயம் பண்ணணும்னு சொல்லி சொன்னார். என்ன சகாயம் பண்றேன்னா, சோமயாகத்துல ஒரு சில குறிப்பிட்ட தேவதைகளுக்கு தான் பாகம் உண்டு. எல்லா தேவதையும் அந்தந்த கர்மாக்கள்ல வரைச்சே அந்தந்த தேவதைகளுக்கு தான் அந்த கிரகம்னு சொல்லி சொல்லுவா, அந்த பாகம்ன்றது கொடுப்பா. எல்லா தேவதைக்கும் எல்லா யாகத்திலையும் பண்ணிட்டு இருக்க முடியாது. சோம யாகத்துல அசினி தேவதைகளுக்கு ஒரு பாகமே கிடையாது, சோமரசமே கொடுக்கவே மாட்டா. இது ஒரு எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அது செவனர் என்ன பண்ற, உங்களுக்கு சோமயாகத்துல ஒரு பாகத்தை நான் கொடுக்குறேன், மீதி தேவதைகளுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி உனக்கும் நான் ஏற்பாடு பண்றேன். நானு எனக்கு நீ உபகாரம் பண்ணணும் என்று கேக்குற. உனக்கு என்ன உபகாரம் பண்ணணும்னு அவ கேக்குறா. அதுக்கு செவனர் சொல்ற, வயோமே தத்தமீஸ்வரம் கிரகம் கிரகீஷே சோமஸ்ய யஜ்ஞே யஜ்ஞே வாமப்யசோமயோ அசோமபோஹோ கிரியதாம் மே வயோ ரூபம் பிரமதானாம் யதீப்சிதம். ஒரு யுவதியாக இருக்கிற பெண் தன்னுடைய கணவன் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுவாளோ அப்படிப்பட்ட வயசுல இருந்தா என்ன ஒரு அழகோட இருப்போமோ அந்த நிலைய அந்த ரூபத்தை எனக்கு நீ கொடுக்கணும். இது பண்ணையானாக்க உனக்கு சோம கிரகத்துல நான் ஒரு பாகம் நான் கொடுக்குறேன், அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன்னு செவனர் சொல்லிட்டு உடனே அவ ரெண்டு பேரும் சோமம் கிடைக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயமாச்சே, பாடமித்யோ சதுஹோ விப்ரம் அதுக்கு என்ன அவசியம் நான் பண்றேன் நானு அவ சொல்லிட்டா. செவனர் அழைச்சிட்டு போற, அங்க ஒரு பெரிய மடு இருந்துட்டு இருக்கு. அந்த மடுல போய் மூணு பேரும் தீர்த்தா மாடுற, அசினி தேவதைகள் ரெண்டு பேர் செவனர் மூணு பேரும் தீர்த்தா மாடுற. மூணு பேரும் தீர்த்தா மாடிட்டு ஆத்துக்கு வர, ஆசிரமத்துக்கு வர. ஆசிரமத்துக்கு வந்தா மூணு பேரும் ஒரே மாதிரியாக இருந்துட்டு இருக்கா. புருஷாஸ்திரய உத்தஸ்து அபீச்சா வனிதா பிரியாஹாம் பத்மஸ்ரஜ குண்டலினஹா துல்லிய ரூபாக சுவாசசஹா. பார்த்தா பட பளபளன்னு இருந்துருக்கா, பெரிய பட்டாடைய உடுத்தின்னு இருக்கா, காதுக்கு குண்டலம் பண்ணின்னு போட்டுன்னு இருக்கா, மாலை நல்ல தாபரப்பூவான மாலையை போட்டுன்னு இருக்கா. இப்படி மூணு பேரும் ஒரே மாதிரி இருந்துட்டு இருக்கா. தான் நிரீட்சவன அரோகா சுரூபான் சூரிய வர்ச்சசா அஜானதி பதிம் சாத்வி அஸ்வினோ சரணம் யயௌ. தான் நிரீட்ச, மூணு பேரையும் பார்த்தா இந்த மூணு பேருக்குள்ள யார் செவனர் தன்னுடைய கணவர்ன்றது தெரியல.
இப்போ மீதி தன்னுடைய கணவரை அறிந்து கொள்ளாமல் மீதி பேருக்கு சிசுரூஷகள்லாம் பண்ணாக்க அது விபரீதமாயிடுமே. தன்னுடைய கணவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமே, என்ன பண்றதுன்னு பாக்குறார். தமயந்தி விருத்தாந்தமும் இதே மாதிரிதான். தமயந்தி நலன ஆசைப்படுற, நலன ஆசைப்படுச்சு, சுயம்பரத்துல வரைச்சு நாரதருடைய கலகத்தினால அஞ்சு தேவதைகளும் வர. ஆனா நாரதர் சொல்லிடுறேன், தமயந்தி நலன் ஒத்தனைதான் ஆசைப்படுறா, நீ நலனுடைய வேஷத்துல போனங்கள்னாக்க உங்களுக்கு கழுத்துல மாலையை போட்டு சுயம்பரத்துல அங்கீகரிக்கலாம்னு சொல்றா. அப்போ ஒரு நலனுக்கு பதிலா ஆறு நலன் நிக்கிறாங்க. அப்போ அந்த தேவதைகள் இடத்திலேயே தமயந்தி சரணாகதி பண்றா. சரணாகதி எப்பவுமே வீணா போறதில்ல, எல்லா தேவதைகளும் காலை குனிஞ்சு பாக்குறாளாம், தந்தனுடைய காலை பாக்குறா. அது புரிஞ்சுட்டா தமயந்தி, தேவதைகளுடைய கால்லாம் பூமியில படாது. அப்போ நலன் ஒத்தன் மனுஷன், மனுஷனுடைய கால் தான் பூமியில பட்டதுனால நலன இவன் தான் நலன்றத தெரிஞ்சுண்டு சுயம்பரத்துல அங்கீகரிச்சான்னு தமயந்தி விருத்தாந்தம். அந்த தமயந்தி விருத்தாந்தத்துக்கும் முற்பட்ட விருத்தாந்தம் இந்த சுகன்யா விருத்தாந்தம். இந்த சுகன்யா விருத்தாந்தத்தினுடைய ஒரு காப்பி தான் அந்த தமயந்தி விருத்தாந்தம்னே சொல்லலாம். சுகன்யாவும் என்ன பண்றா, அந்த அஸ்வினி தேவதைகள் இடத்துல விழுந்து சேவிச்சு, நீங்க மூணு பேர்ல ரெண்டு பேர் அஸ்வினி தேவதைகளா இருக்குங்கோ, தேவதைகள் இடத்துல தான் நான் சரணாகதி பண்ணணும், நானு சரணாகதி பண்ற புருஷாலா இருந்தாலும் பொம்நாட்டியா இருந்தாலும் சரணாகத ரக்ஷணம்ன்றது எல்லாருக்கும் முக்கியமான ஒரு விஷயம். உங்களிடத்துல நான் சரணாகதி பண்றேன், என்னுடைய பதிய நீங்க காண்பிச்சு கொடுக்கணும்ன்ற அஸ்வினி தேவதைகள். அதுக்கப்புறமா அவர் செவனர் யாருன்றத அவள் அறிந்து கும்படியாக பண்றான். தரிசயத்வா பதிந்தஸ்யை பாதிவிரத்தேன தோஷிதோ, இவளுடைய பதிவிரத தர்மத்தினால ரொம்ப சந்தோஷத்தை அடைஞ்சி அவ எல்லாரும் என்ன பண்ணிட்டா, அந்த மகர்ஷிய தனியா காண்பிச்சு கொடுத்து அவளுக்கு ஒரு பரீட்சை மாதிரி இது. அப்போ ரிஷின் சொல்லிட்டு சரி நாங்க போயிட்டு வரோம்னு அவர்கிட்ட விடை பெற்று பற்று போயிட்டான். அப்போ யக்ஷமாணோத சர்யாதிஹி சேவனஸ்யாஸ்ரமம் கதஹ ததர்ஷ துஹிதுஃ பார்ஸ்வே புருஷம் சூர்யவர்ச்சசம். இப்ப பாக்குற சர்யாதி யாகம் பண்ணணும்னு நினைக்கிற, யாகம் பண்ணச்சே, யாகம்ன்றது ஒரு பெரிய கல்யாணம் மாதிரி. நம்மத்துல ஒரு கல்யாணம் நடந்துருனாக்க முதல்ல மாப்பிள்ளை எல்லாம் போய் கூப்பிட்டு வரணும், அதுக்கப்புறமா மீதி பேரெல்லாம் கூப்பிடணும், பந்துக்கள் எல்லாம் கூப்பிடணும், மாப்பிள்ளை மாமனார் இவா ரெண்டு பேரும் கோச்சிக்க கூடாது. ஆகையால மாப்பிள்ளைய போய் கூப்பிட்டு வரணும்னு சொல்லிட்டு சரியாத்தி போய் இங்க தன்னுடைய மாப்பிள்ளையாக இருந்திருக்கிற செவனரை கூப்பிடுறதுக்காக வரே. ஆசிரமத்துக்கு வந்த சுகன்யா பக்கத்துல இன்னொரு ராஜகுமாரன் மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரா. பார்த்தா அந்த ராஜா பார்த்த உடனே இவருக்கே ஒரு அருவறுப்பு வந்துடுத்து. என்ன காரியம் பண்ணிட்டா நம்ம பொண்ணு, இந்த கழவருக்கு தானே நாம கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், வேற யாரோ ஒரு ஜார புருஷன் பரபுருஷனோட இந்த ஆசிரமத்துல உட்காந்துட்டு இருக்காள், அந்த கழவனை தெரித்தி அடிச்சுட்டு அவர் செவனரையே தெரித்தி அடிச்சுட்டு இவ உட்காந்துட்டு இருக்காளுன்னு இவருக்கு ஒரு அருவறுப்பு, பொண்ணை பாக்குறதுக்கே பிடிக்கல. ராஜா துஹிதரம் பிராஹ கிருத பாதாபிவந்தனாம் ஆசிஷ்டா பிரயுஞ்சானா நாதி பிரீதமனா இவ. அப்பாவை பார்த்த உடனே பொண்ணு ஓடி வந்து சேவிக்கிறா சுகன்யா. சேவிச்சாக்க கிருத பாதாபிவந்தனாம், தன்னை சேவிக்கிறவள ஆசீர்வாதம் பண்ணணும், தீர்க்கது மங்களி பவா மங்களானி பவந்தூன்னு அப்பா பொண்ணுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். ஆசீர்வாதம் பண்றதுக்கு இஷ்டம் இல்லை, ஏன்னா யாரோ ஜார புருஷனை போய் தன்னோட கூட வச்சுட்டு இருக்கா, அவளுக்கு போய் என்னென்ன ஆசீர்வாதம் பண்றதுன்னு மூஞ்ச திருப்பின்ட்டேரான். லோக நமஸ்கிருதோ முனி எத்வம் ஜனகிரக தமசம்மதம் விஹாய ஜாரம் பஜசே அமுமத்வகம். நீ என்ன ஒரு பெரிய தப்பு காரியம் பண்ணிட்ட, நான் உனக்கு நல்லதுதான் பண்ண, செவனர்ன்றவர் யாரு, பெரிய மகர்ஷி அவர், ஏதோ வந்து வயசானவரா இருக்கே, அதோட பாக்குறதுக்கு நன்னா இல்லைன்னு எல்லாம் நீ நினைச்சிட்டு இருக்கலாம்,
அவருடைய தேஜஸ்க்கு எதிர யாருமே வர முடியாது. அப்பேற்பட்ட மகானதா உனக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், நான் உனக்கு ஒண்ணும் தப்பு பண்ணல. அப்படி இருக்கச்சே அவரை விட்டுட்டு வழியில போறவன் யாரையோ பிடிச்சிட்டு வந்து என்னையும் வந்து வெக்கம் இல்லாத என்னையும் வந்து சேவிக்கிறிய, இது நம்ம குலத்துக்கே ரொம்ப இழுக்கு, இப்படி கூட நீ பண்ணலாமா அப்படின்னு சொல்ற. கதமதி சேவகதாம் குல பிரசூதே குலதூஷணம் த்விதம். உயர்ந்த குலத்துல பிறந்து அந்த குலத்துல இருக்கிறவா எல்லாருமே தூஷிக்கிற மாதிரி எல்லாரும் வெறுக்கிற மாதிரி ஒரு நடந்துட்டு இருக்கியே, இது ரொம்ப சரியில்லை, எனக்கு பிடிக்கலமா உனக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்கே பிடிக்கல என்று அவர் சரியாத்தி சொல்றாராம். ஏவம் பிரவாணம் பிதரம் மயமான சுதிஸ்மிதா உவாச தாதஜா மாதா தவைஷ பிருகுநந்தனா. இது சொன்ன உடனே சிரிச்சுண்டே சொல்றாளாம் சுகன்யா, இவர் யாரு இல்ல உங்க மாப்பிள்ளதான் இவர், எங்க பர்த்தான்னு சொல்லல உங்க மாப்பிள்ளதான் இவர் அப்படின்னு சொன்னார். யாரு? சாட்சாத் பிருகுனுடைய புத்திரர் தான், சவணந்தர் சவணர் தான் இவர் இப்படி ஆயிட்டே இவ்வளவு அழகா இருந்துருக்கு அப்படின்னா. சசம்சபித்ரே தத் சர்வம், அஸ்வினி தேவதைகள் வந்தது, அதுக்கப்புறமா தன்னுடைய ரூபத்தை அவருக்கு மாத்தி அவர் கழவரா இருந்தவர் யுவாவா ஆனது, இது எல்லா விஷயங்களையும் சொன்ன உடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வந்துட்டான் சரியாத்திக்கு. தன்னுடைய மகளை அணைச்சுண்டு அவளை பார்த்து கொண்டாடினாராம். உன்னுடைய பாதிவிரத்தியம் பதிவிரதா தர்மம் உனக்கு நீ மனசுல ஆசைப்பட்ட மாதிரி கணவனையும் உனக்கு கொடுத்துருக்குனாக்கா இதுதான் விசேஷம்ன. ஏசு ஜீவந்தம் ஆனந்தம் நரம் வருஷசதாதபின்னு பெண்களா இருக்கிறவளுக்கு சிரமங்கள் ஏற்படும். இவா எத்தனையோ கற்பனையோட தான் வந்து அந்த புக்காத்துக்கு போவா, ஆனா அந்த கற்பனைகள் எல்லாமே அந்த நினைவு கனவுகள் எல்லாமே நினைவாக ஆகுமான்னு சொன்னா யோசனை பண்ணி பார்த்தோம்னா ஏதோ சில அம்சங்கள் தான் வரும், சில அம்சங்கள் இருக்காது. எல்லாருக்கும் எந்த காலத்திலயும் சொல்றேன், எல்லாருக்கும் எல்லா விதத்திலையும் சந்தோஷம்னு சொல்லி கிடைக்கிற பத்தின்றவா ரொம்ப ரொம்ப குறைவுதான். ஆனா காலக்கிரமத்துல நாம எதெல்லாம் குறையா நினைச்சோமோ அந்த குறையெல்லாம் போய் விசேஷமே நமக்கு பெரிய சந்தோஷமே நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த குறையா இருக்கிற காலத்துல கொஞ்சம் பொறுமை இல்லாமல் நாம நடந்துட்டோம்னாக்க அப்போ நிறைய பிற்பாடு வரக்கூடிய ஒரு சந்தோஷத்தை நம்மளால அனுபவிக்கவே முடியாது போயிடும். அதுக்காகவாவது நாம கொஞ்சம் சிரமம் இருந்ததுன்னா சிரமத்து காலத்துல கொஞ்சம் பொறுமையோட இருந்துட்டோமானாக்க ஏத்தி ஜீவந்தம் நாம ஜீவனத்தோட பொறுமையோட ஜீவிச்சுட்டு கணக்கு நாம இருந்தோமானா நரம் வருஷ சதாதபின்னு எத்தனையோ வருஷம் கழிச்சு கூட நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். அந்த சந்தோஷத்தை நம்மளால அந்த பொறுமை இல்லாத போயிடுச்சுன்னா அனுபவிக்க முடியாது போயிடும். ஆனா இந்த சுகன்யா நல்ல பொண்ணு, பாவம் ராஜாவுனுடைய பொண்ணு, ஆனா பதி சுசுரூஷ பண்ணினது அதனுடைய பலன் அவளுக்கு ஏற்பட்டது என்னன்னாக்க அவள் நினைச்ச மாதிரியே லோகத்துல இருக்கிறவா எல்லாருமே விரும்பக்கூடிய அழகான கணவரும் பிரிய மகா மேதாவியாகவும் மகா தபஸ்வியாகவும் மகாத்மாவாகவும் இருந்திருக்கிற செவனரே கணவராக ஆயிருக்கான்னு சொல்லி சொன்னார். இப்படி இந்த மாப்பிளைய சரியாத்தி சோமயாகம் பண்றதுக்கு நேரம் வரணும்னு சொல்லி கூப்பிட்டு வர அழைச்சும் போற அதுல நடக்கச்சே விசேஷமா யாகம் நடக்கிறது. யாகம் நடக்கச்சே அஸ்வினி தேவதைகளுக்கு மீதி கிரமமா எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி ஹவிச அவளுக்கெல்லாம் தேவதைகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு அஸ்வினி தேவதைகளுக்கும் இவர் ஹவிர்பாகத்தை கொடுக்குறேன். கொடுத்த உடனே இந்திரனுக்கு கோபம் வந்துடுச்சு. ஏண்டா கோபம் வருதுன்னா தனக்கு கொடுக்க வேண்டியது தான் அனுபவிக்க வேண்டியது வருதுன்றது வேற விஷயம், தனக்கு சமானமாக இன்னொருத்தனுக்கு பண்றதை இவனுக்கு பிடிக்கல, அதுல போய் ஒரு அசூய பொறாமை. அதனால இது லோகத்திலையும் இருக்கும், தனக்கு இப்ப தனக்கு கோவில்ல ஒரு மரியாதை இருக்கு இல்ல தனக்கு ஒரு விசேஷம் நடக்கிறது அப்படின்னு சொன்னாக்க
அதமாத்திரம் கண்டு சந்தோஷப்படுறதுன்றது கிடையாது. தன்னை காட்டிலும் தனக்கு சமானமாகவோ தன்னை காட்டிலும் அதிகமாகவோ யாருக்கான சம்பாவனை பண்ணிட்டாலோ இல்ல மரியாதை விசேஷமா ஆயிடுத்துனாலோ அதை இவாளால தாங்க முடியாது. தனக்கு சமானமாக இன்னொருத்தரை கொஞ்சம் ஏத்தி தன்னை காட்டிலும் எல்லாரையும் குறைவா வச்சுட்டாதான் இவாளுக்கு சந்தோஷமே தவிர தனக்கு சமானமாக இன்னொருத்தரை பூஜித்தாள்னாக்க இவாளுக்கு அதுல சந்தோஷமே கிடையாது. இது மனுஷனுக்கும் அந்த நிலைதான், இந்திரனுக்கும் அந்த நிலைதான். வஜ்ராயுதத்தை எடுத்துட்டு செவனரையே துவம்சம் பண்றதுக்கோசரம் கைய தூக்கிட்டானா, கைய தூக்கினா அப்படியே கை நின்றுடுத்து. சவஜ்ரம் ஸ்தம்பயாமாச புஜமிந்திரஸ்ய பார்கவஹ அன்மஜானம் ஸ்ததோ சர்வே கிரகம் சோமஸ்ய சாஸ்வினோ பிஷஜா விதியத் பூர்வம் சோமாஹுத்யா பகிஷ்கிருதௌ. இதுல டாக்டருடைய நிலைய பார்க்கணும். இந்த பிராமண ஒரு சமயத்துல பார்த்தோம்னா பிரதமோதைவியோ பிஷக்கு என்ன சொல்லிருக்கு, இந்த டாக்டர் தான் முதல் தேவதை என்ன சொல்லிருக்கு. சில இடங்கள்ல பார்த்தோம்னாக்க இந்த டாக்டர் தொழில் அதாவது வைத்தியனாக இருக்கிற அந்த விருத்தி ரொம்ப குறைவா சொல்லப்படுறது. இப்ப வைத்திய விருத்தி குறைவா சொல்லப்படுறதுனால அஸ்வினி தேவதைகள்லாம் வைத்தியரா தானே இருந்துட்டு இருக்க, அவள்லாம் தனக்கு சமமாக அவளை நினைக்க இவன் விரும்பல. அதனால அஸ்வினி தேவதைக்கு ஒரு கிரகம் கொடுத்தது, சோம கிரகம் கொடுத்தது. விரும்பாத இத பண்ணின செவனரைய துவம்சம் பண்ணிடணும், வதம் பண்ணணும்னுட்டு வஜ்ராயுதத்தை எடுத்துட்டு ஓங்குறா. செவனருடைய தபஸ்னால அந்த ஆயுதத்தோட கை பிடிச்ச கை அப்படியே நின்று போச்சு, கீழே இறங்கவும் இல்லை மேல போகவும் இல்லை, கைய ஒன்றும் பண்ண முடியல. அப்ப எல்லாரும் சொல்லி சொல்றா, யாருக்கோ கொடுக்கல, தேவதைகளுடைய வைத்தியருக்கு தானே கொடுத்துருக்கா, வைத்தியர் இல்லாத நாம என்ன பண்ண முடியும், இப்போ உன் கையே கீழே இறங்கணும்னாக்க இதே அஸ்வினி தேவதைகள் தான் வரணும், ஆகையால இதை நீயும் அங்கீகரியேன்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாத அங்கீகரிச்சுட்டான். இப்படி இவாளுக்கு அதாவது செவனர் தனக்கு யுவாவான ரூபத்தை அஸ்வினி தேவதைகள் மூலமாக பெற்ற கிருதேச பிரதிகர்த்தவியம். தேவதைகள்லாம் தேஹிமே ததாமி தேனிமே தேஹிதே ததே தேஹிமே ததாமி தேன்னு சொல்லி சொல்ற, நீ எனக்கு கொடுத்தேன்னா நான் உனக்கு கொடுக்குறேன்றவா தேவதைகள்லாம். பெருமாள் ஒத்தர் தான் வேற எதையும் எதிர்பார்க்காமல் நமக்கு அனுகிரகம் பண்றவ. நாம இங்க இருந்துட்டு யாக யஜ்ஞாதிகளால தேவதைகளை பூஜித்தோமானால் தேவதைகள்லாம் நமக்கு மழை முதலியவற்றை கொடுத்து நம்மள ஒரு சௌக்ஷமா இருக்கும்படியாக பண்றான். அதே மாதிரிதான் இங்க செவனருக்கு நல்ல ரூபத்தை கொடுத்தா அஸ்வினி தேவதைகள், அவளுக்கு சோம கிரகத்தை கொடுத்துட்டேர். ஆகையால இது தேவதைகளுக்கு செய்ய வேண்டிய காரியம் தானே இதுன்னு சொன்ன. இப்படி இந்த சரியாத்தியனுடைய குமாரத்தி சுமதியின் சுகன்யவனுடைய ஒரு ஆச்சரியமான சரித்திரத்தை நாம இதை பார்த்தோம். இதுக்கப்புறமா இதே மனு வம்சத்துல இருக்கிறவள் எல்லாம் பத்தி வரிசையா சொல்லிட்டு வர, அதுல வரைச்சு கக்குத்மான்னு பத்த, அந்த கக்குத்மைக்கு ரேவதின்னு ஒரு பெண்ணு. அந்த பெண்ணை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்னு சொல்ற, ஒவ்வொரு அப்பா அம்மாவுக்கும் இருக்கிற விசாரம் தான் இது. எல்லா காலத்திலயும் தசரதருக்கும் விசாரம் ஏற்பட்டது, ஜனக மகாராஜாவுக்கும் விசாரம் ஏற்பட்டது, எல்லாரும் பிள்ளை பார்த்தாலும் பொண்ணை பார்த்தாலும் விசாரம் ஏற்படுறது தான். எல்லாரும் சொல்லச்சே சொல்லிப்பா, எனக்கு இவ இப்ப இந்த பொண்ணு இருக்குன்னாக்க இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ள எங்கேயோ பிறந்திருக்கான், எங்க பிறந்திருக்கான்னு தெரியலையே, அது யார் தெரிவிக்கிறான்னு தெரியலையேன்னு சொல்லுவா. அதே மாதிரி பிள்ளை கல்யாணம் ஆகணும்னாங்களும் இந்த பிள்ளைக்காக பொண்ணு எங்கேயோ பிறந்திருக்கா, அது எங்க பிறந்திருக்கான்னு தெரியலையேன்னு தான் ஒவ்வொரு அப்பா அம்மாவும் விசாரப்படுவார். இந்த கக்குத்மானுக்கு அதே மாதிரி விசாரம். இவருக்கு ரேவதின்னு ஒரு பொண்ணு, அந்த ரேவதிய பார்த்து ரேவதிக்கு யார் கணவன்றது தெரியலையேன்னு, சிருஷ்டி பண்றது யாரு, பிரம்மா தானே, பிரம்மாவையே போய் கேட்டுடுவோன்னுட்டு இந்த ரேவதியும் அழைச்சிட்டு பிரம்மலோகத்துக்கு போயிட்டாரான். நமக்கெல்லாம் கூட அந்த மாதிரி ஒரு ஒரு சன்னிவேசம் ஏற்பட்டதுன்னா
இப்படி கொஞ்சம் அல்லாடின்னு இருக்குமே, பொண்ணுக்கு யார் பர்த்தாவா இருக்க போறான்னு தெரியல, எங்க இருக்குன்னு தெரியல, யாருன்னு தெரியலேன்னு நாம அல்லாடுறோம். அதே மாதிரி பிள்ளைக்கு யார் பொண்ணுன்னு தெரியலேன்னு அல்லாடின்னு இருக்கிச்சு. அந்த பொண்ணு பிள்ளையும் அழைச்சிட்டு பிரம்மலோகத்துக்கே அழைச்சும் போய் பிரம்மாவை பார்த்து, யாருப்பா பொண்ணு, யாரு சொல்லு, நீரே சொல்லிடும், நானே அங்க போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவோம். நாம நமக்கு பிரம்மலோகத்துக்கு போறதுக்கெல்லாம் சக்தி இல்லை, அவருக்கு சக்தி இருந்து பிரம்மலோகத்துக்கே அழைச்சும் போயிட்டு, பிரம்மலோகத்துக்கு அழைச்சும் போன கன்யாவரம் பரிப்பிரட்டும் பிரம்மலோகம் அபாவிரதம் ஆவர்த்தமானே கந்தர்வே ஸ்தித அலத்த க்ஷணா க்ஷணம். அங்க பெரிய கச்சேரி நடந்துட்டு இருக்கு. அந்த கச்சேரியில ஈடுபட்டவராக பிரம்மா இருந்துட்டு இருக்கே, சரஸ்வதியோட உட்காந்துட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்கே. பிரம்மாவை பார்க்கணுமோ இல்லையோ, அவருக்கு பாக்குற ஒரு அவகாசம் ஏற்படும், அது வரைக்கும் அந்த கச்சேரி முடிகிற வரைக்கும் காத்துட்டு இருக்க. முடிஞ்சது, கச்சேரி முடிஞ்ச உடனே, என்னப்பா இங்க இருந்து ககுத்மான் நீ என்ன வந்திருக்க, இந்த பொண்ணையும் ஆக்சிடென்ட் வந்திருக்கே, என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேக்குற. கேட்டா இல்ல, என் பொண்ணுக்கு யாரோ ஒரு வரன் இருப்பானோ இல்லையோ, அந்த வரன் யாருன்னு சொல்லும், அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னா, அது சிரிச்சேராம் பிரம்மா, நீ அங்கேருந்து இங்க வந்துட்ட, இப்ப இந்த பிரம்மமானத்துல இப்ப நம்மளுடைய ஒரு வருஷம் தேவதைகளுக்கு ஒரு நாள், அதே மாதிரி தேவதைகளுடைய ஒரு நாள் பிரம்மமானத்துல வரச்சே ஒரு வருஷம் பிரம்மமானத்துல ஒரு நாள் ஆறுது. இப்படி எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தோம்னாக்க பிரம்மா சிரிச்சுட்டே சொல்றான், நீ யாருக்கு கொடுக்கலாம், யாருக்கெல்லாம் இந்த பொண்ணுக்கு ஒத்த வயசுல இருக்குவான்னு நினைச்சிருந்தையோ, அவள்லாம் இல்லவே இல்லை, அவாவா பையாவா பேராவா பேரன் பேரன் எல்லாரும் போய் நாலஞ்சு தலைமுறை ஆயிப்போச்சு. இப்போ நீ அங்க போற சமயத்துல யாரையுமே உனக்கு தெரிய போறது இல்லை, எல்லாரும் வேற வேற ஜெனரேஷன், ஒரு நாலு ஜெனரேஷன் வந்துடுச்சு. இப்போ நீ போய் என்னத்தை யாருக்குன்னு உன் பொண்ணை கொடுக்க போறேன்னு தெரியலையே, எப்படி சொல்றது அப்படின்னா, உன் பொண்ணுக்கும் ஒரு பிள்ளை பிறந்திருக்கான், அந்த பிள்ளை யாரு தெரியுமா, சாட்சாத் பெருமாளே தான், பலராமனாக அவதாரம் பண்ணிருக்கே, அவருக்கு இந்த ரேவதிய கல்யாணம் பண்ணி கொடுத்து அவள் நீயும் வந்து நிம்மதியாயிரு, அவ்வளவு சந்தோஷமா இருக்கட்டும்னு பிரம்மா சொல்றே. தச்சிருத்வா பகவான் பிரம்மா பிரஹஸ்ய தமுவாஜகாம் அஹோ ராஜன் நிருத்தாஸ்தே காலேன ஹிருதியே கிருதாஹாம் தத்புத்திர பௌத்திர நப்திருஹிணாம் கோத்ராணி சன சிருண்மஹே. இப்ப நீ நினைச்சிருந்து யார் யாரெல்லாம் நினைச்சிருந்தையோ, அவளுடைய புத்திரன் பௌத்திரன் அவ கோத்திரமே தெரியாத இருந்துட்டு இருக்கு, அவ்வளவு காலம் ஆயிடுச்சதுன்னு சொல்லி சொல்றார். கன்யா ரத்னம் இதம் ராஜன்மே நரரத்னா யதேஹி பூ புவோ பாராவதாராய பகவான் பூதபாவனா அவதீர்ணோ நிஜாம்சேன புண்ணியசிரவண கீர்த்தனா. பூமி பாரத்தை குறைக்கிறதுக்காக தன்னுடைய அம்சாவதாரமாக பலராமனாக பெருமாளே அவதாரம் பண்ணிருக்கே, அவருக்கு இந்த ரேவதியை கொடுத்து சுதாம் தத்வா நவத்யாங்கியம் பலாய பலசாலிபி பதரியாக்கியம் அவளுக்கும் நீ கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நீயும் திருப்தியா போலான்னார். பலராமருக்கு ரேவதியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம். பொண்ணுக்கு கல்யாணம் எடுத்தோம்னாக்கா அப்பா அம்மாவுக்கு அதை காட்டிலும் ஒரு நிம்மதியான சமயம்ன்றது எதுவுமே கிடையாது. அப்பா என்ன பண்ணிட்டே பொண்ணுக்கு பலராம் ரெண்ட கொடுத்தாய் போச்சு, நாம கக்குத்மான் அங்கேருந்து பத்ரிகாசிரமத்துக்கு போயிட்டு நாராயண தியானம் பண்றதுக்காக பட்டு போயிட்டாரா, அங்க போய் தபஸ் பண்ணிருந்தே என்பதாக சொல்லி சொல்றார். இந்த ரெண்டு அத்தியாயங்கள்னால நாம தெரிஞ்சின்ற விஷயம் என்ன என்ன கேட்டேன், விளையாட்டு கூட தப்பான காரியத்தை எப்பவும் பண்ணக்கூடாது, நாம பண்ற செயல்கள்ல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த சுகன்யா விளையாட்டா அந்த முள்ளால எடுத்து குத்தினத்தினாலதான் இவ்வளவு அனர்த்தமும் வந்தது, இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், குடும்பத்துக்காக ராஜ்யத்துக்காக தன்னையே தியாகம் பண்ணிக்கிறதுல தப்பு கிடையாது, அப்படிதான் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்தாக்க அது அவசியம் பண்ணணும். மூணாவது விஷயம், பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது பொறுமை. அந்த பொறுமை கணக்கு இருந்ததுன்னாக்க இப்ப குறைவா இருக்க மாதிரி இது இருக்கிற ஒரு நிலை கூட மாதிரி மாறி
ஒரு காலத்துல இவாளே கோல் வச்சும்படியாக ஒரு சந்தோஷம் ஏற்படும். அந்த பொறுமையை கடைபிடிக்காத போயிட்டோம்னாக்கா இவாளுக்கு வரக்கூடிய சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாதவாளாக ஆயிடுவா. நாலாவது, தப்பு பண்ணினோம்னாக்கா அதை ஒத்துக்கணும். அதுல ஒத்துக்கிறதுல தயக்கமே கூடாது. எப்ப தப்பு பண்ணாலும் உடனே ஒத்துண்டு யார் இடத்துல தப்பு பண்றோமோ, அதுவும் பிரம்மவித்திருந்த அபச்சாரப்பட்டமானாக்கா அவா மனசு புண்படாதபடி அவளையே போய் சேவிச்சு அந்த அபச்சார க்ஷாபணம் பண்ணிக்கணும். நாலாவது விஷயம், கணவனாக இருந்துருக்கிறவ எப்ப பார்த்தாலும் தான் தான் மேல்நிலையில இருந்துருக்கோன்ற ஒரு எண்ணத்துல இருக்கக்கூடாது. சில சமயங்கள்ல அந்த மாதிரி நடந்துட்டா கூட கால விசேஷத்துல அந்தர்ஹதயத்துல மனைவியின் இடத்துல ஒரு பிரீத்தியோட இருந்து அவளுடைய ஒரு எண்ணங்களையும் நாம நிறைவேற்றணும்ன்ற ஒரு எண்ணம் புருஷாளுக்கும் இருக்கணும். எல்லாம் பதிவிரதா தர்மத்தை பரிபூர்ணமாக பெண்கள்லாம் அனுஷ்டிக்கணும்ன்றதையும் சொல்லி சொல்ற. அடுத்த விஷயம், காலா காலத்துல பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இத்தனை விஷயங்களையும் இந்த அத்தியாயத்துல மகர்ஷி நமக்கு உபதேசம் பண்ற. அவருடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தித்தென்று உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரிணி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.